கேஸ் நிறுவனம் விடுத்துள்ள அறிவித்தல், பொதுமக்களே அவதானம். மதுப்பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல், இனி எங்கேயும் வாங்கலாம். தானிய உணவுப் பொருளுக்கு முற்றாக தடை. வடமாகாணத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை. 303 இளைஞர்களை நாட்டிற்கு அழைத்து வர அதிரடி நடவடிக்கை. லேப்ஸ் கேஸ் பிஎல்சி நிறுவனத்திற்கு சொந்தமான எரிவாயு சிலிண்டர்களை சட்டவிரோதமாக சேகரிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் செயற்பாடு தொடர்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள லேப்ஸ் கேஸ் பிஎல்சி நிறுவனம் இவ்வாறானதொரு செயற்பாடுகளுக்கு எதிராக ஏற்கனவே சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. லேப்ஸ் கேஸ் சிலிண்டர்கள் நிறுவனத்தின் சொத்து என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் லேப்ஸ் கேஸ் பிஎல்சியின் உத்தியோகபூர்வ அனுமதியொன்றி சிலிண்டரை சேகரிக்கவோ விற்கவோ விநியோகிக்கவோ அல்லது தோற்றத்தை மாற்றவோ அவருக்கும் உரிமை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அல்லது இதுபோன்ற சட்டவிரோதமான குற்ற செயல்கள் குறித்து தகவல்களை அறிந்தால் 1345 என்னும் ஹாட்லைன் மூலம் லேப்ஸ் கேஸ் எல்சிக்கு தெரிவிக்குமாறு அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 300 சதோச கடைகளுக்கு மதுபாண்டு விற்பனை அனுமதி பத்திரங்களை வழங்க கலால் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இதன்படி கலால் அறிவிப்பு பிரிவு 902 உட்பட அனைத்து சதோச கடைகளுக்கும் உடனடியாக மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அதேவேளை மதுபான அனுமதி பத்திரம் கோரி விண்ணப்பித்த சில சதோச நிறுவனங்கள் உரிய தகுதிகளை பூர்த்தி செய்தாலும் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாகவும் இந்த உரிமங்கள் வழங்குவதில் சிக்கல் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்த சில சதோச கடைகளுக்கு இந்த அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக திணைக்கள உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உரிய அனுமதி பத்திரங்களை அங்கீகரித்ததன் பின்னர் சதோச நிறுவனங்களில் மதுபாடு விற்பனை நிலையங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தானிய உணவுப் பொருட்கள் விற்பனை மற்றும் விநியோகத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதாவது மாத்ரே மாவட்ட எல்லைக்குள் சுபோச, லக்போஷ மற்றும் நானாபோஸ் என்பவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுபோச தயாரிக்கும் தனியார் நிறுவனங்களுக்கே இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 98 மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 104 சம்பந்தப்பட்ட தயாரிப்புகளின் விற்பனை உடனடியாக தடை செய்யப்பட்டு தற்போது சந்தையில் உள்ள பொருட்களின் இருப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும். மேலும் அந்த பொருட்களை கடைகளில் வெளியிட தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணம், வடமேற்கு மாகாணம் மற்றும் திருகோணமலை போன்ற பகுதிகளில் கனமழையுடனான காலநிலை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையின் வடமேற்கு திசையில் உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக இலங்கைக்கு வடக்கு கடற்கரையை ஒட்டி தமிழக பகுதியை நோக்கி வர வாய்ப்புள்ளது. எனவே வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழையுடனான வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் காற்று மற்றும் மின்னலும் வீசும். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். சட்டவிரோதமான முறையில் கனடாவுக்கு படகில் பயணித்தபோது விபத்தில் சிக்கிய இளைஞர்கள் விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக் பாலசூரிய தெரிவித்துள்ளார். அதாவது படகு ஆபத்தில் சிக்கிய போது அதில் இருந்த தொழிலாளர்கள் தப்பியோடியதாக முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. 303 இளைஞர்களை ஏற்றிச் சென்ற மியான்மரின் மீன்பிடி கப்பல் கடந்த திங்கட்கிழமை வியட்நாம் மற்றும் சிங்கப்பூர் கடற்பரப்பில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கரையை ஒதுங்கியது. இதனையடுத்து இந்த விடயம் தொடர்பாக படகில் ஒருவர் இலங்கை கடற்படைக்கு அறிவித்தார். வியட்நாம், சிங்கப்பூர் மற்றும் மலேசிய அரசாங்கங்களை தொடர்பு கொண்டு குறித்த படகு தொடர்பான தகவல்களை இலங்கை பரிமாறிக்கொண்டது. அதன்படி குறித்த படகு அருகில் பயணித்த ஜப்பானிய கப்பல் மூலம் இளைஞர்களை மீட்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லேப்ஸ் கேஸ் நிறுவனம் விடுத்துள்ள அறிவித்தல், பொதுமக்களே அவதானம். மதுப்பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல், இனி எங்கேயும் வாங்கலாம். தானிய உணவுப் பொருளுக்கு முற்றாக தடை.
வடமாகாணத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை. 303 இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வர அதிரடி நடவடிக்கை.